தியானத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த காணொலியோட நோக்கம். எதுக்காக விழிப்புணர்வு அப்படின்னா, தியானம்னா என்ன, எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் இங்கே நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோகக்கலையை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். யோகக்கலையில் மொத்தம் 8 அங்கங்கள் இருக்குது. என்னென்னா, 1 யமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யாகாரம், 6 தாரணை, 7 தியானம், 8வது சமாதி நிலை. இந்த 8 படிநிலைகள் அதில் இருக்குது. அதில் 7வது படிநிலை தான் தியானம். இதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எடுத்ததுமே தியானத்துக்கு போயிடுறோம். முன்னாடி இருக்க 6 படிநிலைகளை என்னென்னு கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை கற்றுக் கொடுக்கறதும் இல்லை நிறைய பேர். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து தியானத்தை பண்ண முடியல. ஒரு வேளை பண்ணாலும் அதோட பலனை அனுபவிக்க முடியல. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, யோகக்கலையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. யமம் அப்படிங்கிறதான் முதல் நிலை. இது என்ன அப்படின்னா, சுய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். இங்கே சுயமாக எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கீங்க அப்படிங்கிறது யமம். 2வது நியமம். நியமம்னா சமுதாய ஒழுக்கம். சமுதாயத்தில் நீங்கள் எந்தளவுக்கு நடந்துக்கிறீங்க, சமுதாயத்தில் இருக்கவங்களை எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, அந்த ஒழுக்கம் தான் நியமம். 3வது ஆசனம். ஆசனம்னா உங்கள் உடலை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க, எப்படி பார்த்துக்கிறீங்க, அது எல்லாமே ஆசனம்தான். பிராணாயாமம் அப்படிங்கிறது சுவாச பயிற்சி. சுவாச பயிற்சின்னா ஒரு 5 நிமிஷம் பண்ணுறது மட்டுமே இல்லை, இங்கே தூங்கும்போதும் சரி முழிச்சுட்டு இருக்கும்போதும் சரி எல்லா நேரத்துலேயும் சுவாசத்தை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பிராணாயாமம். அடுத்ததாக 5வது படிநிலை பிரத்யாகாரம். அது என்ன அப்படின்னா, உங்கள் ஐம்புலன்களை உங்கள் சுற்றுச்சூழலை எப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் பிரத்யாகாரம். தாரணை அப்படின்னா, நீங்கள் மனசில் ஒன்று நினைக்கிறீங்க, அதை கற்பனையாக மாத்திரக்கு உங்களுக்கு தெரியணும், அதை கற்றுக் கொடுக்கறது தான் தாரணை அப்படிங்கிறது. 7வது தியானம். நீங்கள் கற்பனை பண்ணுற விஷயத்தை அதில் மொத்த எண்ணங்களையுமே குவிக்க பழகிக்கணும், அப்போ தான் அது சரியாக நடக்கும். அதுக்கான பயிற்சி முறை தான் தியானம். 8வது சமாதி நிலை. உங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி அமைதியாக வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நிலை உருவாகும் பார்த்தீங்களா, அதுதான் சமாதி நிலை. இந்த மாதிரி முறையாக கற்றுக்கும்போது தியானம் கைகூடும், அதே சமயத்தில் அதோட பலனை முழுசாக உங்களால் அனுபவிக்கவும் முடியும். தியானத்தை பற்றி இன்னமும் தொடர்ந்து விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே. கார்த்திக், பிரெயின் வெர்சஸ் மைண்ட்.